150cc மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச மார்க்கெட் தான். ஆனால் ஒரே ஒரு பைக் மட்டும் எல்இடி ஹெட்லைட்ஸு, டிஜிட்டல் ஸ்பீடாமீட்ரு, வைடர் டயர்ஸு, ரியரில் டிஸ்பிரேக்கு இதெல்லாம் இல்லாமல் சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் ஹோண்டா யூனிகான். ஹோண்டாவுக்கு ஹோண்டா யூனிகான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா யூனிகானுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் ஹோண்டா யூனிகான் இவ்வளோ பெஸ்ட்டு, என்ன ரீசனுக்காக ஹோண்டா யூனிகான எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்ட்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஷுவலா ரிவ்யூ பண்ற ஃபார்மட்ல இருக்காது. ஜஸ்ட் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா யூனிகான் ஏன் மக்களுக்கு பிடிச்சிச்சு, இதில் என்ன விஷயங்கள்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது. ஹோண்டா யூனிகான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து 2004 வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ டூ வீலரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லான்ச் பண்ண செகண்ட் பைக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக மோட்டர் சைக்கிளில் வந்து லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து யூனிகான் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவாக வந்து 2000 லான்ச் பண்ணாங்க. 2004 பார்த்தீங்க அப்படின்னா யூனிகானை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யூனிகான் ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எப்படி 150 மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும், அப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க்கெட் வந்து ரொம்பவே காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு மார்க்கெட் தான். ஸோ சுசுக்கியில் வந்து ஃபியரோ இருந்துச்சு, அதேமாதிரி டிவிஎஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபியரோ, அதுக்கப்புறம் அப்பாச்சியாக இருக்கணும், அப்பாச்சி 2006 லான்ச் பண்ணாங்க. அதேமாதிரி பஜாஜில் வந்து பல்சராக இருக்கட்டும், ஹீரோ நிறுவனம் அதாவது ஹீரோ ஹோண்டாவாக இருந்த நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிபிசெட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு செக்மெண்ட் தான் வந்து 150 செக்மெண்ட். ஸோ அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா யூனிகானுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் வந்து அதிக சேல் ஆகக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து ஆக்டிவா, அதுக்கப்புறம் யூனிகான், அதுக்கப்புறம் ஷைன். ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். அது இன்னும் சொல்லணும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹோண்டா வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண இந்த மூணு பைக் தான் இப்போ வரைக்கும் சேலில் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதை மாற்றி அமைக்கணும்னு ஹோண்டா வந்து நிறைய பைக்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யூனிகானுக்கு மாதிரியே பார்த்தீங்க அன்றைக்கினா யூனிகான் டேஷ்லர் கொண்டு வந்தாங்க, அது மாதிரி யூனிகான் 160 கொண்டு வந்தாங்க. பட் பெரிய லெவலுக்கு ஹோண்டாவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த யூனிகான் ப்ராடக்ட் எல்லாமே. பட் இப்போ வரைக்கும் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிளாசிக் யூனிகான் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பிடிச்சிருக்கு, சேல்ஸ்லையும் பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே ஹோண்டா யூனிகான், ஸோ இந்த வெஹிக்கிள் கம்ஃபர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் போன வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட கம்ஃபர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் இல்லைனா 1 இன்ச் தான் வந்து அந்த சீட்டோட ஃபோமிங் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5-3 இன்ச் வரைக்கும் சீட்டோட ஃபோமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிலியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கம்ஃபர்ட்டுக்காகவே இந்த வெஹிக்கிளை வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறதா இருக்கட்டும், அண்ட் ஃப்ரெண்டில் வந்து சில்ட்ரன் உட்கார வச்சு போகிறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் டே டு டே கமிட்டர் அப்படின்னாலுமே சரி, இது ஒரு சூப்பரான வெஹிக்கிள். நீங்கள் நாள் பூரா இந்த சீட்டில் உட்காந்து க்ரூஸ் பண்ணிங்கனாலும் சரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. கம்ஃபர்ட் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ ஹோண்டா யூனிகான் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ இன்ஜின்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஓட்டியிருப்பாங்க. அதே சமயத்தில் ஹோண்டா யூனிகானை கொடுத்துட்டு யூனிகானே திரும்ப வாங்குவாங்க, ஏன்னா அதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படின்றது தான் மெயின் காரணமாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம கூட இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா 92,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு. ஸோ ஸ்டில் இது வரைக்கும் கிளச் பிளேட்லாம் எதுவுமே மாற்றினதே கிடையாது. ஸோ கிளச் பிளேட் எதுவுமே இது வரைக்கும் அதாவது 1 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலுமே இதோட வெஹிக்கிளில் வந்து கிளச் பிளேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சிடாது, அவ்வளோ சீக்கிரம் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. கிளச் பிளேட்டுங்கிறது தேய்மானம் அடையக்கூடிய பொருள் தான், மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. பட் அந்தளவுக்கு வந்து ரிலேபிளாகவே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸு குவாலிட்டி எல்லாமே. இது வந்து லோக்கல் மெக்கானிக்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்ப்பாங்க, அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணவும் முடியும். ஸோ மெயின்டெனன்ஸுமே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஸ்பேர்ஸ் வாங்கி மாற்றுறது கொள்வது எல்லாமே இந்த யூனிகானில் பண்ண முடியும். ஸோ அதுக்குமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா இதோட இன்ஜின் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது BS4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150cc இன்ஜின் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
149.2 cc கொண்ட இன்ஜின். அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா 12.9 PS பவரும் 12.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இந்த இன்ஜின் இருக்கும். ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட இயங்கக்கூடிய இன்ஜின் தான். சோ இந்த இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லுவேன். சோ அந்த இன்ஜின் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். சோ இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளச் வந்து ஸ்லிப்பர் கிளச் எல்லாமே கொடுக்குறாங்க, ஏன்னா கிளச் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஆனா ஹோண்டா யூனிகான ஓட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளச் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா ஹோண்டா யூனிகான் யூசர் எந்த வண்டியை ஓட்டினாலுமே சரி, அந்த கிளச் ஃபீலும் சரி, அந்த இன்ஜினோட ஃபீலும் சரி, கண்டிப்பா யூனிக்கான தவிர வேற எந்த வண்டியுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. BS6ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்னட்லயா இருக்கட்டும், அதேமாதிரி எக்ஸ்பிளேட்ல யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த இன்ஜினை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இன்ஜினை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 162 cc கொண்ட இன்ஜின் அது. ஸோ அந்த இன்ஜின் தான் இப்போ வரக்கூடிய BS6 மாடலில் இருக்கு. பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 இன்ஜின் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த இன்ஜினுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. வைப்ரேஷன்ஸ் கிடையாது, கிளச்சும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. பட் ஆனால் ஹோண்டா யூனிக்கானாலே அந்த 150 cc இன்ஜின் தானே, ஏன்னா அந்த இன்ஜின் தான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருந்த இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லுவேன். அடுத்த ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மைலேஜ் தான். ஸோ 150 cc பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நான் இந்த இன்ஜின் இப்போ கரண்ட்டில் இருக்க BS6 இன்ஜின் சொல்லேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜின் சொல்கிறேன். ARI சர்டிஃபிகேட் மைலேஜே பார்த்தீங்க அப்படின்னா 60 km வந்து மைலேஜ் கொடுக்கும். பட் இப்போ வந்து மைலேஜ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ மைலேஜும் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். யூனிகானில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சமயங்கள்லாம் வந்து மோனோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்ம பைக்ஸில் வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம மோனோ சஸ்பென்ஷனை தெரிஞ்சுக்கிட்டதே பார்த்தீங்க அப்படின்னா யூனிகானில் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அப்போலாம் வந்து நமக்கு மோனோ சஸ்பென்ஷன் கூட தெரியாது. நம்மலாம் வந்து சென்டர் சாக் அப்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாக் அப்சர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நாங்களாம் அந்த சமயங்களில் சொல்லியிருக்கோம். ஸோ மோனோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய வெஹிக்கிளில் மோனோ சஸ்பென்ஷன் பார்க்குறோம்ல, இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஒரு அட்வான்டேஜ் தான். அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு வலிக்குது அப்படின்னாலே நீ வந்து யூனிகான் வாங்கு, அதுதான் சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபெமிலியராகவே இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சஸ்பென்ஷன் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இம்ப்ரெசிவான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சிட்டி பர்பஸ்க்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். 140 கிலோ வெயிட் இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. கார்னர்லாம் அப்ரோச் பண்ணும்போது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த பைக் மாதிரி இல்லை அப்படின்னாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான். டே டு டே கம்யூட்டர் அப்படின்னா சூப்பரான வெஹிக்கிள் தான் யூனிகான். யூனிகானில் ப்ளஸ் தான் இருக்கா, மைனஸே இல்லையா? ஸோ ஹோண்டா யூனிகானில் மைனஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் இல்லாத ஒரு டிசைனாக இருக்கட்டும், எல்இடி ஹெட்லைட்ஸ், டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், வைடர் டயர்ஸ், ரியர் டிஸ்க் பிரேக்குன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஹோண்டா யூனிகான் வாங்குற யூஸருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே வேற அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீன்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.